ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு நாமினேட்டர் வந்து ஆட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் வந்து உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்து நீங்கள் வந்து வெப்சைட் மூலமாக வந்து வியூ பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இதை பற்றின வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருந்தோம், அந்த வீடியோட லிங்க் உங்கள் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ஒரு இ நாமினேட்டர் வந்து ஆட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டியர் மெம்பர் ஃபார் வியூ மெம்பர் பாஸ்புக் ஃபில்லிங் ஆஃப் இ நாமினேஷன் இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எரர் வரும், உங்களோட பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் கிளைம் ஸ்டேட்டஸை மட்டும்தான் வந்து செக் பண்ணிக்க முடியுமே தவிர உங்களோட பாஸ்புக்கை வந்து செக் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே வந்து இருக்குது. ஸோ உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்துட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு இ நாமினேட்டரும் ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணலாம். ஸோ அது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூமேங் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த யூமேங் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து பேலன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணுது, அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் ஓப்பன் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இ நாமினேட்டர் வந்து ஆட் பண்ணி இ வெரிஃபிகேஷனும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இ சைன் வந்து பண்ணியும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக் வந்து இப்போ நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை. ஸோ இது வந்து ஓப்பன் ஆச்சுது அப்படின்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓப்பன் ஆனதுமே வீடியோ பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட்டில் லாகின் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கண்டிப்பாக என்னோடய பாஸ்புக்கை வந்து செக் பண்ணியே ஆகணும், ஸோ அதை வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட யூமேங் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம நம்மளோட பாஸ்புக்கை வந்து செக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட யூமேங் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு சர்ச் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, இதில் வந்து இபிஎஃப்ஓ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக அந்த வெப்சைட்டே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அது மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பேலன்ஸை வந்து செக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இது மூலமாக ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து வியூ பாஸ்புக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுமே உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து இதில் வந்து என்டர் பண்ண சொல்லும். இப்போ உங்களோட யூஏஎன் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட யூஏஎன் நம்பரை என்டர் பண்ணியிருக்கேன், என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு சம்திங் இது மாதிரி எரர் வந்தது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எரர்னால வந்துட்டு இது மாதிரி உங்களுக்கு எரர் வந்து காமிக்கும். ஸோ அப்போ லாகின் பண்ண முடியாது, பட் நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓடிபி வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்கேன். லாகின் பண்ணி நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அக்கௌண்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயி ஷேர், எம்ப்ளாயர் ஷேர், நெக்ஸ்ட் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் வரைக்கும் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சம்டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக எரர் வருது. ஸோ அது மாதிரி எரர் வந்தது அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் கழித்து வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் வந்துட்டு நம்மளோட பிஎஃப் பாஸ்புக்கை வந்துட்டு ஓப்பனே பண்ண முடியலை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எரர் தான் வந்து காமிக்கிறத தவிர, ஸோ நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாஸ்புக் வந்து லாகின் ஆகும், பட் பாஸ்புக்கை வியூ தான் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்புக் பேஜே வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் எரர் வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூமேங்லேயுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ சர்வர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூமேங் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகாது, வெப்சைட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எரர் வந்ததுன்னா ஒரு ஒன் ஹவர் டிலே பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பிஎஃப் பாஸ்புக் பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் நாமினேட்டர் வந்து ஆட் பண்ணலை, ஸோ இப்போதைக்கு எனக்கு பணம் எடுக்கணும், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சிக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் யூமேங் அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பிஎஃப் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் 100% வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.